ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கும் முக்கிய அலுவலகமாகும். ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பாக செயல்பட ஊராட்சி ஒன்றியத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அவசியமாகும். அந்த வகையில் திருவாரூர், திண்டுக்கல், தருமபுரி, நீலகிரி, நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 22,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 7 புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 7,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கட்டடங்களையும் தங்களது திருக்கரங்களால் திறந்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய அலுவலகமானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மற்றும் ஊரக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் அலுவலகமாக விளங்குகிறது. அன்றாடம் பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்காக இவ்வலுவலகத்தை நாடி வருகிறார்கள். பொதுமக்களின் வசதிக்காக புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் கட்டும் திட்டம் 2008 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஊராட்சி ஒன்றிய கூட்ட அரங்கு, பயிற்சி அரங்கு, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கான அறைகள், பொறியியல் பிரிவிற்கென தனி அலுவலக இடம், கணினி அறை, எழுது பொருட்கள் வைப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் 17,324 சதுரடி பரப்பளவில் 2 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை 205 புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஒன்றியம், தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியம் மற்றும் கடத்தூர் ஒன்றியம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியம், நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம், கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிறை ஒன்றியம் ஆகிய 7 ஊராட்சி ஒன்றியங்களில் 22,87,00,000 ரூபாய் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 7,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக வளாக கட்டடம் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்ததன் மூலம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்ற ஏற்ற பணிச்சூழல் ஏற்படும். இக்கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய தினம் ஊராட்சி அமைப்புகளுக்கு 8 அலுவலக கட்டிடங்கள் திறந்து வைத்தமைக்கும், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கு ஆய்வு ஏதுவாக 200 ஸ்கார்பியோ வாகனங்கள் கொடியசமைத்து தொடங்கி வச்சதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஊராட்சி அமைச்சர் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அரசு மற்ற அரசு தலைமை செயலர் உட்பட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பில், ஊடக நண்பர்களுக்கும் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.